ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:13 நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:13. பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார். பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறார், ஏழைகளை சந்திக்கிறார், பணக்காரர்களை சந்திக்கிறார், அதிகாரிகளை சந்திக்கிறார். கீழ்மட்ட நிலைமையில் உள்ள எந்த படிப்பும் அற்ற எந்த ஒரு நாகரிகமும் இல்லாத மக்களையும் சந்திக்கிறார். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இங்கே கப்பர்நகூம் என்கிற ஒரு இடத்துல வைத்து ஆண்டவர் செய்த அற்புதம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவனிடத்திலிருந்து சில விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் என்டர் ஆகிற ஊழியத்திற்காக போகிறார். கப்பர்நகூமில் பிரவேசிக்கிற போது 100 அதிபதி, அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த 8:5 இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் நல்லவர். இதுதான் விஷயம். நல்லா கவனிங்க. இந்த 100 அதிபதியோட நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த 100 அதிபதி எந்த இடத்துல இருக்கிறான். முதலாவது, தன்னுடைய குடும்பத்திற்காக அவன் ஆண்டவற்ற வரல, தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவற்ற வரல, தன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் இயேசுவால நடக்கணும்னு நினைக்கிறான். இதே சம்பவம் லூக்காவிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா, அங்கே சில ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, இவங்க வீட்டுக்கு நீங்க போய் அற்புதம் பண்ணலாம், இவன் நல்லவன், நமது ஜனங்களை நேசிக்கிறான். அப்படின்னு அர்த்தம், ரட்சிக்கப்பட்ட ஆட்களை அவன் நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அவனை பத்திய சில விஷயங்களை அங்கே இருக்கிறவர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, ஜனங்களை நேசிக்கக்கூடிய 100 அதிபதி. இவன் ஒரு தலைவனா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிறான். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜபம் மட்டுமே உதவி செய்யாது. விசுவாசிச்சா மட்டுமே நமக்கு அற்புதம் நடந்துருமானா, நடக்கும். ஆனா யார் விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும்ங்கிறத இவ வாழ்க்கையில இருந்து நம்மால கற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிங்க, ஜனங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், ஆண்டவருடைய ஊழியத்திற்குன்னு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்த ஒரு தலைவர், கர்த்தருடைய காரியத்துல முனைப்போடு செயல்படுகிற ஒரு தலைவர், கர்த்தருடைய விஷயம் என்ன முதல்ல அதற்கு செவி சாய்க்கிறார், கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல கர்த்தருடைய விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிற ஒருவனுடைய வேலைக்காரன் அவன் தான் இங்க சுகவீனமா இருக்கிறான். நல்லா கவனிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் மட்டுமே போதாது, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மட்டுமே போதாது. விசுவாசம் போதும், ஆண்டவரே அதான் சொல்ற, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று யாரையோ ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தலைவரை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்காக ஆலயம் கட்டி கொடுத்த ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கெடுது. இவன் இவ்வளவு செஞ்சிருந்தாலும் அவன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ற காரியம் தாழ்மை. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, நான் டைரக்டா, இது லூக்கால இருக்கு, நான் டைரக்டா உங்களை வந்து பார்த்து பேசுற அளவுக்கும் நான் தகுதி உள்ளவர்கள், நீங்க ரொம்ப பெரியவர். பாருங்க அவனுடைய தாழ்மையை பாருங்க, அவனுடைய எளிமையை பாருங்க. ஒரு தலைவனா இருந்தாலும், 100 அதிபதினா 100 பேருக்கு தலைவர், அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் கர்த்தருடைய விஷயத்துல தான் நடந்து கொள்ளுகிற இந்த விதத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். அதை கவனிச்சுட்டு தான் ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்ன? அவன் சொல்றான், நீங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாழ்வான். என்ன அருமையான ஒரு ஒரு விஷயம் பாருங்க. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, ஆண்டவரை சரியாய் புரிந்து கொண்டு நீங்க ஜெபம் பண்ணினா,
ஆண்டவரை சரியாய் விளங்கி கொண்டு நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆச்சரியமான அதிசயங்களை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு வசனம் இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னார் என்று அறிந்திருக்கிறோம். இயற்கைக்கு மேல அவர் ஒரு அற்புதம் செய்ய முடியும், மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். அவர் எங்க இருந்தாலும் அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு நேரம் வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருக்கிறது பாருங்க. நேர போய் அவரை மீட் பண்ண முடியாட்டாலும் அவருடைய வஸ்திரத்தையாயில் நான் தொடுவேன், தொட்டா எனக்கு சுகம் கிடைச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், என்னை தொட்டது யார்? எல்லாரும் ஜபம் பண்றாங்க, எல்லாருடைய ஜபமும் கேட்கப்படுவதில்லை. விசுவாசத்தோட தகுதியோட கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிறவர்களின் ஜபம் ஆச்சரியமான பதில்களை கொண்டு வரும். அதற்கு இவன் ஒரு பெரிய உதாரணம். நான் சொல்றான், நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நான் ஆர்டர் போடுறேன். நான் ஒரு ஆர்டர் போட்டா எனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். ஒருத்தன் போ அப்படின்னு நான் சொன்னா அவன் போறான், ஒருத்தனை வான்னு கூப்பிட்டு அவன் வரான். வார்த்தையின் வல்லமையை புரிந்தவன், அதிகாரத்தில் இருக்கிறவன் வார்த்தைகளை நீங்க கொடுங்க, என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? சும்மா கண்ணை மூடி ஜபிக்கிறதுனால எந்த பலன் வராது அப்படி நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் மாத்துங்க. தகுதியோட நம்ம ஜபம் பண்ணணும். கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருந்துட்டு நீங்க விசுவாசிச்சு பாருங்க, ஆசீர்வாதமான ஒரு பதிலை உங்களுடைய ஜெபம் பெற்றுக்கொள்ளும். இவன் அதை செய்யறான். கர்த்தருடைய விஷயத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு செய் பாருங்க. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன் வேலைக்காரனுக்காக ஒரு பெரிய தலைவன் ஆண்டவற்றை வந்து நிற்கிறான். அப்ப இவனுடைய விருப்பம் என்ன? அவன் நினைச்சிருந்தா தன்னுடைய இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு உனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, நான் உங்க பெற்றோர்களை கூப்பிட்டு அதனால குடும்பத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவனை பார்த்துக்கோங்கன்னு வேற ஒரு ஆளை வேலைக்கு வைக்க முடியும். ஆனா இவனுடைய விருப்பத்தை பாருங்க, என் வீட்டில் வேலை செய்கிறவன் கூட என் இயேசுவால் தொடப்பட வேண்டும் என்று விரும்பினான். இன்னைக்கு அப்படி செய்யறோமா? முடியாத விஷயங்களை மட்டும் அதனால தனக்கான விஷயத்தை மட்டும் ஆர்வத்தோட செய்யற நம்ம அடுத்த எல்லைகளை யோசித்து பாக்குறோமா? இவன் தன்னுடைய குடும்பத்துக்காக ஆண்டவற்றவன் இல்லை, தன் வீட்டில் வேலை செய்கிறான். உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் கர்த்தரால் தொடப்பட வேண்டும் என்று எண்ணுங்கள். அப்படி பிரயாசப்படு, இதை நான் பார்த்துக்குவேன், இதை என்னால பார்த்துக்க முடியாது, ஸோ இதை கர்த்தர் பார்த்துக்கிடணும். இல்லை இவன் நினைச்சா செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கலாம், அல்லனா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை பார்க்க வச்சு. நான் ஒரு கற்பனைக்காக சொல்றேன், எவ்வளவு செலவானாலும் அவ்வளவு ஆசைப்படுற தன்னுடைய வேலைக்காரன் சுகமாகணும்னு நினைக்கிற அந்த தலைவன் எவ்வளவு செலவு பண்ணினாலும் ஒரு சிகிச்சை கொடுக்க முடியும். ஆனா இவன் யாருடைய விடுதலை விரும்புறாப்பாரு? ஆண்டவருடைய விடுதலை விரும்புறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய விடுதலையை நீங்கள் விரும்பினால், ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செய்தால், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல உங்களுடைய விருப்பம் அதிகம் இருக்குமானால் நீங்க விசுவாசிச்சு பாருங்க. ஆண்டவரை புரிஞ்சு விசுவாசிங்க. ஆண்டவரை புரிந்து எனக்கு அவர் இந்த காரியத்தை, சில நேரங்களில் நம்ம மனித மூளைக்கு செவிசாயிடும், சில குறிப்பிட்ட ஆட்கள் அல்லது சில குறிப்பிட்ட வியாதி, சில குறிப்பிட்ட பிரச்சனை, இதெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நோ, எந்த வியாதியும் அவருக்கு கீழ்படும், பைபிள் சொல்லும். எப்படிப்பட்ட ஜாதிகளை ஆண்டவரால் ரட்சிக்க முடியும், பைபிள் சொல்லும். எப்படிப்பட்ட மனதை உடையவர்களையும் ஆண்டவர் தன் பக்கம் கொண்டு வர முடியும், பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு சில விஷயங்களை தண்ணி தெளிச்சு விட்டுறோம், இதுல நமக்கு ஒரு பலன் வராது. எனக்கு அன்பானவர்களே, யாருக்கோ ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க சில காரியத்துல சுயமா முடிவெடுத்து நம்ம இப்படி செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடும் நீங்க நினைக்கிறீங்க. நோ, கர்த்தருடைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாம நீங்க கர்த்தர் பக்கம் நின்னு பாருங்க. எல்லாரும் உங்க சார்பில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்க எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல ஒரு அற்புதம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தின் பக்கம் நீங்க நிக்காம கர்த்தர் பக்கம் நில்லுங்க. அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற வேலை கர்த்தருடையது. விசுவாசிக்கிறவரை அறிந்து கொள்ளுங்கள். நான் யார ஆராதிக்கிறேன், நான் யார தொழுது கொள்றேன், நான் யாருக்கு கொடுக்கிறேன், நான் யார வணங்குறேன், நான் யார்கிட்ட ஜெபிக்கிறேன், அந்த ஒரு புரிதல் நமக்கு முதல்ல தெளிவா இருக்கும். வெளிப்படுத்துகிற விஷயத்திலும்
ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். பைபிள்ல சொல்லியிருக்கு, அந்த நாளிகையிலே, மத்தேயு 8:13 பாருங்க, பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமான. நீண்ட ஜபம் தேவையில்ல. அவரை புரிஞ்சு நீங்க பண்ற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஜபம் கூட வாழ்க்கையிலே மறக்க முடியாத மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தோம். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யார விசுவாசிக்கிறீங்கிற ஒரு நல்ல புரிதலோட இருக்கு. இதெல்லாம் அவரால் மாற்ற முடியாதுன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வராதிங்க. யாரையும் எதையும் மாற்ற அவரால் முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில, அவனுடைய வேலைக்காரனுக்கு அடுத்த விஷயங்கள்ல கர்த்தர் எப்படி ஒரு அற்புதத்தை செய்தீரோ, அந்த அற்புதத்தை அந்த வேலைக்காரன் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தலைவன் எப்படி ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தானோ, எப்படி உம்மை சிறப்பான விகிதத்தில் புரிந்து கொண்டானோ, அந்த புரிதலை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இது ஆண்டவரால் செய்ய முடியாது என்று எதை குறித்தும் எண்ணாமல், என் ஆண்டவர் நினைத்தால் யாரையும் எதையும் மாற்ற முடியும் என்கிற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஆண்டவரே. அந்த நாழிகையிலே இயேசு வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த அந்த நிமிடம் எப்படி இங்கே சுகம் கிடைத்ததோ, ஜெபிக்கிற போதே பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் ஒவ்வொருவரோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாய் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற விசுவாசிகளை கர்த்தர் அப்படி உருவாக்க முடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிப்பார். God bless you.